அனைவருக்கும் வணக்கம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து எப்படி நம்ம பிளாக் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலைன்னா அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரதுனால நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். ஸோ அதோட கண்டினியூ வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். போன வீடியோவில் வந்து இந்த மாதிரி பிளாக் கிரியேட் பண்ணியிருந்ததை நம்ம பார்த்தோம். ஸோ இதை வந்து நம்ம இந்த வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து எந்த போஸ்ட்டுமே இல்லை. ஸோ டெம்பரவரியாக ஏதாவது ஒரு போஸ்ட் வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க, அதாவது அண்டர் மெயின்டெனன்ஸ். இப்போ வந்து ஒரு வெப்சைட்டை நம்ம கிரியேட் பண்ணுறது முடிக்கிற வரைக்கும் அண்டர் மெயின்டெனன்ஸ், அண்டர் ப்ராசஸ் இந்த மாதிரி வந்து ஒரு சில வெப்சைட்டில் வந்து போடுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி உங்களோட பிளாகுக்கும் வந்து நீங்கள் அந்த மாதிரி போட முடியும். அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ உங்களோட பிளாகை வந்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் எ நியூ போஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஸோ கிரியேட் எ நியூ போஸ்ட்னு கொடுத்தோடனே லோட் ஆகும், லோட் ஆகிற மாதிரி வெயிட் பண்ணுங்கள். ஓகே, லோட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ இதில் தான் வந்து நம்ம அதை கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து ஒரு ஃபோட்டோஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். அந்த ஃபோட்டோஸ் வந்து ஃபஸ்ட்டு கூகுளில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. போல் மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பொதுவாக வந்து நீங்கள் கூகுளில் வந்து சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணனீங்க அப்படின்னா ஸோ அந்த பிக்சருக்கு வந்து காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம் இருக்கும். அந்த பிக்சர் வந்து யார் வந்து காப்பிரைட்ஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்க வந்து நம்மளோட பிளாகில் வந்து பிளாக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ பிக்சர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா காப்பிரைட்ஸ் இல்லாத பிக்சர்ஸ் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து ஏற்கனவே வந்து என்னோடய சேனலில் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோவுக்கு கீழே கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் தான் அது. ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணுற எந்த ஃபோட்டோஸுமே வந்து காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம் வராது. ஸோ இது எல்லாமே வந்து கமர்ஷியல் யூஸுக்கு மட்டும் கொடுக்குறது. ஸோ இதில் வந்து நான் அண்டர் மெயின்டெனன்ஸ் போட்டு சர்ச் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரிசல்ட் நிறையா வந்திருக்கு. ஸோ இதில் எந்த ஃபோட்டோஸை நீங்கள் யூஸ் பண்ணினீங்கனாலும் உங்களுக்கு காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம் வராது. ஸோ கண்டிப்பாக இந்த வெப்சைட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள், கூகுளில் டவுன்லோட் பண்ணாதீங்க. டவுன்லோட் பண்ணனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஏதாவது காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம் இருந்ததுன்னா உங்கள் பிளாகை வந்து பிளாக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ இது எப்படி காப்பிரைட்ஸ் இல்லாமல் டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது வீடியோட லிங்க்கும் இந்த வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன். ஸோ ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ஸோ இங்கே வந்து இன்செர்ட் இமேஜ் அப்படிங்கிற இந்த ஐக்கானை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இமேஜை வந்து நீங்கள் வந்து உங்களோட மொபைல்லேருந்து அப்லோட் பண்ணுறீங்களா, இமேஜை வந்து உங்களோட கம்ப்யூட்டர்லேருந்து அப்லோட் பண்ணுறீங்களா, இல்லை இந்த பிளாகில் இருந்து எதாவது அப்லோட் பண்ணுறீங்களா, இல்லை கூகுள் ஆல்பத்துலேருந்து அப்லோட் பண்ணுறீங்களா, இல்லை உங்களோட மொபைல்லேருந்து அப்லோட் பண்ணுறீங்களா, இல்லை வெப் கேமராவிலேருந்து அப்லோட் பண்ணுறீங்களா, இல்லை வந்து ஏதாவது ஒரு லிங்க் மூலமாக அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி இத்தனை விதமான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த ஆப்ஷனை இத்தனை ஆப்ஷனையும் பயன்படுத்தி நீங்கள் வந்து உங்களோட ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கம்ப்யூட்டரில் வச்சிருக்கிறதுனால சூஸ் ஃபைல், அப்லோடில் வந்து சூஸ் ஃபைல் செலக்ட் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ டவுன்லோட் பண்ணி வச்சது வந்து செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டேன். ஓப்பன் பண்ணோடனே வந்து அப்லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்லோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஒன்ஸ் அப்லோட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிக்சரோட வியூ காமிக்கும். ஸோ இப்போ வியூ காமிச்சிருச்சு. ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் செலக்டட் அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஓகே, செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இமேஜ் வந்துருச்சு. ஸோ இது உங்களுக்கு பெருசாக வேணும்னாலும் இந்த பிக்சரை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்மால் வேணால் ஸ்மால் பண்ணிக்கலாம், மீடியம் வேணால் மீடியம் பண்ணிக்கலாம், லார்ஜ் வேணால் லார்ஜ் பண்ணிக்கலாம், எக்ஸ்ட்ரா லார்ஜ் வேணும்னா எக்ஸ்ட்ரா லார்ஜ் பண்ணிக்கலாம், ஒரிஜினல் சைஸ் வேணும்னா ஒரிஜினல் சைஸ் என்ன டவுன்லோட் பண்ணிங்களோ அந்த சைஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரா லார்ஜ் கொடுத்துக்கலாம் நான். ஸோ இது வந்து மேலே வந்து போஸ்ட்டோட டைட்டில் வந்து கொடுத்துருங்க, வெப்சைட் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு வந்து போஸ்ட் டைட்டில் கொடுத்துருங்க. ஸோ இந்த போஸ்ட் வந்து ஏதாவது ஒரு லேபிள் நீங்கள் கிரியேட் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா ஸோ அந்த லேபிள் வந்து கொடுக்குறங்க. லேபிள் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் எதுவும் கொடுக்க வேண்டாம். ஸோ இதெல்லாம் வந்து என்ன அப்படிங்கிறத வந்து ஃபர்தராக பார்க்கலாம். போஸ்ட் கிரியேட் பண்ணுறப்ப இந்த ஆப்ஷன்லாம் என்ன ஆப்ஷன் அப்படிங்கிறத ஃபர்தராக பார்க்கலாம். இப்போ வந்து அண்டர் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு ஒரு டெம்பரவரியான போஸ்ட் போடுறதுனால இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ பப்ளிஷ் கொடுத்துருங்க. ஓகே, பப்ளிஷ் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பப்ளிஷ் ஆகிடுச்சு. ஸோ வியூ பிளாக் கொடுத்துங்க. ஸோ வியூ பிளாக் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா வெப்சைட் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் வில் லான்ச் சோன் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபோட்டோஸ் வந்து சைடில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாமல் வந்திருக்கு. ஸோ அதை நீங்கள் எடிட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறுபடியும் வந்து அந்த போஸ்ட்டு கீழே போய் எடிட் கொடுங்க. எடிட் கொடுத்துட்டு ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ லார்ஜ் சைஸ் கொடுங்க. லார்ஜ் சைஸ் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இடம், மறுபடியும் அப்டேட் கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து வியூ பிளாக் கொடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சைடில் ஃபிக்ஸ் ஆகியிருந்தது, ஸோ மெர்ஜாக இருந்தது. ஸோ இப்போ வந்து லார்ஜ் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி டெம்பரவரியாக இப்போதைக்கு ஒரு போஸ்ட் மட்டும் கிரியேட் பண்ணிக்கோங்க. எதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா
ஸோ உங்களோட வெப்சைட் உங்களை கிரியேட் பண்ணியிருக்கீங்க, உங்களோட பிளாக் நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கீங்க, அது வந்து மெயின்டெனன்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கீங்க. ஸோ நீங்கள் இதெல்லாம் டிசைன் பண்ணிவிட்டு ஒரு போஸ்டெல்லாம் வந்து கிரியேட் பண்ணுற வரைக்கும் ஸோ இது வந்து டிஸ்பிளே காமிச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து ஃபர்தராக வந்து என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். இதை பற்றி ஏதாவது நீங்கள் சொல்ல விருப்பப்பட்டீங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியணும் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோ வந்து என்னோட சேனல்லையும் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.